வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியாவில் கோவிட் பாதிப்பு மேலும் குறைவு. இந்தியாவில் 2 நாட்களாக கோவிட் பாதிப்பு குறைந்து வருகிறது. மேலும் 2022 பேருக்கு தொற்று உறுதியானது. அதிகபட்சமாக கேரளாவில் 545 பேரும், டெல்லியில் பாதிப்பு 365ஆகவும், மொத்த பாதிப்பு 4,31,00,000ஆகவும் உள்ளது. மேலும் 46 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 5,24,000ஆக உள்ளது. மேலும் 2,099 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,25,00,000ஆக உள்ளது. 14,832 பேர் சிகிச்சை பெறுகின்றனர். இதுவரை 192,38,00,000 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் வெள்ளத்தில் பட்டின பிரவேசம், தர்மபுர ஆதீனத்தில் கோலாகலம். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீனத்தில் ஆதிகுரு முதல்வர் குருஞான சம்பந்தர் குரு பூஜை பெருவிழா கடந்த 11 நாட்களாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 11ஆம் நாள் குரு பூஜை விழாவில் இரவு பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்தது. தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி சுவாமிகள் திரு ஆபரணங்கள் அணிந்து திருக்கூட்ட அடியார்கள் படை சூழ சிவிகை பல்லக்கில் எழுந்தருளினார். யானைகள், ஒட்டகங்கள், குதிரைகள் முன்னால் அணிவகுக்க திருமடத்தின் 4 வீதிகளிலும் பூர்ணகும்ப மரியாதையுடன் குருமகா சன்னிதானத்திற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு மாசிலாமணி சுவாமிகள் ஆசி வழங்கினார். மதுரை ஆதீனம், செங்கோல் ஆதீனம், சூரியனார் கோயில் ஆதீனம், துலாவூர், வேளாக்குறிச்சி ஆதீனங்கள், திருப்பனந்தாள் காசி திருமடம் இளவரசு ஸ்ரீமத் சபாபதி தம்பிரான் சுவாமிகள் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, ஹெச் ராஜா, இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பட்டின பிரவேசத்தில் பங்கேற்று குருவருள் பெற்றனர். 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். உயர்த்துவது அவர்கள், குறைப்பது நாங்களா? தமிழகத்தில் BA.4 வகை ஒமைக்ரான் வைரஸ் பாதிப்பு மேலும் பரவவில்லை என்பதால் மக்கள் பதட்டப்பட வேண்டாம் என சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். ஒமைக்ரானின் புதிய வகை என்பது BA.4 என்கின்ற வகையிலான ஒருவருக்கு தொற்று கண்டறியப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற நாவலூர் என்கின்ற இடத்தில் கண்டறியப்பட்டது. இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஏற்கனவே BA.1, BA.2 என்கின்ற அளவில் இருந்த ஒரு சாதாரண தொற்று என்கின்ற நிலையில் இருந்தது. பாதிப்பு கூடுதலாக இல்லை, எனவே பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெட்ரோல் டீசல் மீதான அந்த வரி குறைப்பு என்பது முதன் முதலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதைப் போலவே செய்தவர் அவர்தான். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்வதென்பது உயர்த்துவது அவர்கள், குறைப்பது நாங்களா என்கின்ற வகையிலான விமர்சனங்கள் எல்லா மாநிலங்களிலும் எழுந்து கொண்டிருக்கிறது. அதையும் அவர் படித்து பார்ப்பது, தெரிந்து கொள்வது நல்லது. சீட்ல உட்காராதீங்க, மாணவிகளிடம் கண்டக்டர் வாக்குவாதம். அரியலூர் மாவட்டம் திருமானூர், சாத்தமங்கலம், வெற்றியூர், கல்லூர், விரகாலூர் கிராமத்தைச் சேர்ந்த மாணவிகள் தஞ்சையில் உள்ள கல்லூரியில் படிக்கின்றனர். மாணவிகள் இலவச பஸ் பாஸை பயன்படுத்துகின்றனர். தஞ்சையிலிருந்து அரியலூர் வருவதற்காக அரசு பஸ்ஸில் ஏறி சீட்டில் அமர்ந்த மாணவிகளிடம் சீட்டில் உட்காரக்கூடாது என கண்டக்டர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பஸ் கிளம்புவதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்புதான் வர வேண்டும் என்றார். இதன் காரணமாக மாணவிகளுக்கும் கண்டக்டருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. 5 நிமிஷம் அரசு பஸ்ஸில் இலவச பாஸில் பயணம் செய்யும் மாணவர்களால் கண்டக்டருக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். இதன் காரணமாகவே அவர்கள் மாணவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வதாக பொதுமக்கள் கூறினர். ஹெல்மெட் சோதனை இன்று முதல் தீவிரம். பைக் ஓட்டுபவர்கள் மற்றும் பின்னால் இருப்பவர்கள் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும்.
மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். இன்று முதல் இது மீண்டும் தீவிரப்படுத்தப்படுகிறது. சென்னை முழுவதும் போக்குவரத்து போலீசார் தனி கவனம் செலுத்தி வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போக்குவரத்து விதியை மீற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பாலப்பாடி கிராமத்தில் அதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் நலத்திட்டங்களை வழங்கினார், பணியை துவக்கி வைத்தார். 23,000 மேற்பட்டோருக்கு நலத்திட்ட பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டது. 3 டன் சிக்கன் பிரியாணியும் தயார் செய்யப்பட்டது. ஓபிஎஸ் சென்றதும் பொறுமை இழந்த மக்கள் தாங்களாகவே நலத்திட்ட பொருட்களை போட்டி போட்டு எடுத்து சென்றனர். பாகுபலியாக மாறிய ஒருவர் பீரோவை தனியாக தூக்கிக் கொண்டு வயல்வெளி வழியாக ஓடினார். மற்றொரு பக்கம் பிரியாணி பரிமாற ஏற்பாடு செய்திருந்தும் எங்கே கிடைக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தில் வட்டாவில் இருந்து நேரடியாக அள்ளி சென்றனர். மக்கள் முண்டியடித்ததை கண்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் விழிப்புதுங்கி நின்றனர். கர்ப்பிணியிடம் செயினை பறித்த வாலிபருக்கு தர்ம அடி. புதுச்சேரி கோவிந்த சாலை புதுநகரை சேர்ந்தவர் அபி. கர்ப்பிணியான இவர் நேற்று இரவு வீட்டு வாசலில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாக சென்ற வாலிபர் ஒருவர் அபியின் கழுத்தில் இருந்த 1 பவுன் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் வாலிபரை துரத்தி சென்றனர். அவர்களிடமிருந்து தப்பிக்க ஆட்டுப்பட்டி பகுதியில் உள்ள வாய்க்காலில் குதித்தான். இருப்பினும் விடாமல் துரத்தி பிடித்த மக்கள் தர்ம அடி கொடுத்து ஒதியன் சாலை போலீசில் ஒப்படைத்தனர். செயின் பறிப்பில் ஈடுபட்டது வடமாநில இளைஞன் என்பதை உறுதி செய்த போலீசார் விசாரணை நடத்துகின்றனர்.